ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்மளோட பேக் ஸ்கேஜில் ஒரு சம்பவம் நடந்துருச்சு. என்ன சம்பவம் அப்படின்னா, ஒரு பேட்ஸோட கண்ணை வந்து ஒருத்தர் புனிக்கிட்டாப்புல. யார் அவர்னா, அந்த அர்காப்பில் பாருங்க, பானைக்கு மேலே க்ரீனு அவர் புனிக்கிட்டாப்புல. அவரும் ஒயில்டு க்ரீனும் அந்த அல்பினோவும் நம்மள்கிட்ட பேர் தான். நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின ஜோடி இது வந்து ஸ்பேங்கிளு, அதாவது ஃபீமேல் ஸ்பேங்கிளு. அது வந்து ரேடியன் க்ரீனு. இவங்க வந்து எக்லே பண்ணி சிக்கு இருக்குது, ஒரு நாலு சிக்கு இருக்குது. உடனே ஒளிஞ்சிருவாங்க போய். நாலு சிக்கு இருக்குது உள்ளுக்குள்ளே, பாட்டுக்குள்ளே. சரி, சிக்கு தனியாக வளரட்டுமே, இவங்கள்தான் ஒன்றும் நமக்கு ஒன்றும் எக்லே பண்ணலை, வானை எம்டியாக தான் இருக்குது சொல்லிட்டு ப்ரீடிங் பாக்ஸில் மாற்றி விடுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், இவங்க ரெண்டு பேரையும் தூக்கி இந்த மேலே தூக்கி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இவங்கள்ட்ட உங்களை விட்டதோட என்ன பண்ணிட்டாங்க, ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டின கதையாக நினைக்கிறாங்க பாருங்கள். ஃபேலோ பஜிஸுங்க, அது ஃபேலோ பஜிஸோட ஒரு கண்ணையை பிடிங்கிட்டாங்க. இந்த பார்க்க பாருங்க, அந்த பக்கம் கண்ணை இருக்காது பாருங்க. ஃபேலோ பஜிஸ்னா உங்களுக்கு தெரியும், அதாவது லைட், அதாவது உடம்புல மார்க் இருந்து ரெட்டையாக இருந்துச்சுன்னா அது ஃபேலோ பஜின்னு சொல்லுவாங்க. அந்த பக்கத்தில் கண்ணே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கண்ணையை பிடிங்கிட்டாங்க. இந்த பாருங்க, கண்ணை இல்லை பாருங்க, தெரியுதா, சம்பவத்தை பண்ணிட்டாங்க. அதோட திருப்பி விரித்து விட்டுட்டேன். அதோட நம்ம ஊர் ஒருத்தநாட்டில் தான் வெட்டினரி மெடிக்கல் காலேஜ் இருக்கேன், அங்கே போய்ட்டு என்ன பண்ணேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் இருக்குது, என்ன பண்ணலாம் கேட்டதை அவங்க ட்ராப்ஸ் கொடுத்தாங்க. ட்ராப்ஸ் கொடுத்ததோட சொன்னாங்க, கண்ணெலாம் பிடுங்கலைங்க, கண்ணெலாம் அப்படியே தான் இருக்குது, அது கீழே கண்ணுக்கு கீழே கொத்திருக்கனால கண்ணை திறக்க முடியாமல் இருக்குது, அதனால உங்கள் கண்ணு பிடுங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அதோடய பேர் வந்து, அந்த பேலை வந்து ஃபீமேலு, அந்த வயலட் நிக்கல அது வந்து மேலு. அந்த மேல் யாரோடதுன்னா சம்பவம் பண்ணாங்க பாருங்கள், அவங்களோட சிக்கு தான் அது. அதே மாதிரி இந்த ப்ளூ வந்து ஃப்ரெண்டு கொடுத்தது, அதோட பேர் வந்து க்ரீனு, ஒயில்டு க்ரீனு. நான் வந்து மாற்றி விட்ருக்கேன். அந்த ப்ளூ எங்கே நிற்கிறாங்க, இந்த நிற்கிறாங்க, இதை மாற்றி விட்ருக்கேன். இது உங்களுக்கு தெரியும், இதுக்கு வந்து எல்லோ போட்டிருந்தோம், அது சிக்கு பொறிச்சிருக்கு, சிக்கு வந்து உள்ளே இருக்குது. அதை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அதையும் காட்டுறேன். அதாவது பேட்ஸ் வளர்க்குறது வந்து ஆசை தான், அதுக்கு தினை ஒரு பக்கம் காஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு காயம் ஆகிறது, டெத் ஆகலாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. ஆனால் அழகான கலர், நம்மளுக்கு இருக்கிற மேக்ஸிமம் அழகாக தான் இருக்கும் எல்லாமே. ஃபேலோ, அது வயலட்டு, இது ப்ளூ, இது ஒரு மெத்தட் ப்ளூ, ஸ்பேங்கிளு, ரேடியன் க்ரீனு, அல்பினோ ரெட்டையு, ஒயில்டு க்ரீனு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம ஃபிஷ் டேங்கில் உள்ள ஐவரி. எல்லோ அந்த ப்ளூ பார்த்தோம்ல, அதோட பேர் இது. இப்போ நான் பேர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். போன தடவை கூட டிசன்ட்ரி மூலமாக ஒன்று இறந்துச்சுல்ல, அதோட பேர் போட்டிருக்கேன். இதோட பேர் போட்டிருக்கேன். சிக்ஸ் இருக்குது பாருங்கள், வீடு மாசத்தில் சிக்ஸ் இருக்குது பாருங்கள், உள்ளே திறந்து காட்டினா தெரியும் போல, உள்ளே திறந்து காட்டினேன். நாலு சிக்ஸ் இருக்கு. அந்த ஒன்றுக்கு இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பைடு. அதை ஒயில்டு க்ரீனுக்கும் நடுவில் ஒரு பைடு நிற்கிது பாருங்கள். அந்த பைடு வந்து இப்போ வந்து வாங்கிட்டு வந்தது, அதாவது ஃபீமேல் பைடாக வாங்கிட்டு வந்தேன். ஒரு இதுக்கு பேர் இல்லாமல் இருக்கே, அந்த இறந்து போனதுக்காக ஒன்று வாங்கிட்டு வந்தேன். பட் அது வந்து மேலே ஆயிடுச்சு, அம்மா அப்பா வந்து அப்போ வாங்கிட்டு இருந்தாங்க, ஃபீமேல் நினச்சி வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் மேலே இது பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஹேண்டிகேப் ஃப்ரெண்ட்ஸ், ஹேண்டிகேப் தனியாக வீடியோ போடுறேன். ஹேண்டிகேப்னா என்னென்னா, பறக்காத இறக்கம் இல்லாமல் இருக்குது. இதோட தாய் தான் இறந்தது, அதோட தகப்பம் வந்து அந்த அவங்க அந்த காரணம் நினைக்கிறாங்க பாருங்கள். எல்லோ ஃபேஸ் ப்ளூ அவங்க. தேனையெல்லாம் ரேட்லாம் ரொம்ப ஹெவியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், பேட்ஸ்லாம் வளர்க்குறதுலாம் ரொம்ப சிரமமாக இருக்கும் போல். அது மட்டும் இல்லாமல் ஒன்று தனியாக நினைக்கிறாங்க பாருங்கள், ரொம்ப சேட்டை பிடிச்ச பையன், அதையும் இந்த காட்டுறேன் பாருங்கள், நினைக்கிறாங்க பாருங்கள். இவங்க வந்து ரொம்ப சேட்டை. சிக்ஸு தான் அந்த ஒயில்டு க்ரீனு சொன்னல, இப்போ லாஸ்ட்டாக அந்த சிக்கு அல்பினோ ஒயில்டு க்ரீனோட அவங்க சிக்கு. மேல் இது எதையுமே இது பண்ண விட மாட்டேன் நான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சுருக்கேன். இதை நம்ம யாருக்கு கொடுக்குற மாதிரி இல்லை, ஏன்னா இது வந்து கிளியரிங் ஆகுது, வால் பார்த்தோன்னா கிளியரிங் ஆகுந்துக்கிட்டு இருக்குது. சரி பார்ப்போம், நல்லா பெருசாக போனால் நல்லா டீட்டெயிலாக தெரியும். ஒல்லி க்ரீனாக இருந்தால் கொடுத்துருவேன், கிளியர் எங்கே இருந்தால் வச்சுக்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.